அப்பா அந்த யூனியன் பணம் 50,000 ரூபாய் கொடுத்தல்ல, அதை எடுத்துட்டு வாமா, அத அவங்க கேக்குறாங்க, கொண்டு வா. சரிங்கப்பா. பருப்பெல்லாம் வேக போட்டுட்டு இல்லத்தா, காயி கட் பண்ணியா? பணத்தை கொடுமா. என்னம்மா பணத்தை கொடுமா? அப்பா பணத்தை கபோர்ட்ல தான் வச்சிருந்தேன், ஆனா இப்போ காணோம். என்னம்மா சொல்ற? அப்பா நான் பத்திரமா துணிக்குள்ளதான் சுத்தி வச்சிருந்தேன், ஆனா இப்போ காணோம். அம்மா வீட்டுக்குள்ள அப்படி யாருமா வந்து திருட முடியும்? 50,000 ரூபாய் மீனாச்சி. தமிழே நீ ஒண்ணு பேசப்படாதயா, நாங்க போய் ஒரு தடவை நல்லா தேடி பாக்குறோம். மீனாட்சி வாத்தா, இந்த நீ வா. நல்ல துணி எல்லாம் கடைச்சு போட்டு தேடி பாருதா, காணாம எங்க போயிடும்? என்ன நம்பியார, பயங்கர குசி முள்ள இருக்கீங்க போல. இப்ப தெரிஞ்சுக்குவீங்க மருமகனே, பார்ட்டி என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. வேட்டையா என்னமோ நடக்க போகுது. தமிழே பணத்தை நல்லா தேடி பார்த்துட்டயா, பணத்தை எங்குமே காணல. என்னாச்சு? அப்பா என்கிட்ட யூனியன் பணம் 50,000 கொடுத்து வச்சிருந்தாரு, அத காணோம். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, பாண்டிக்கு வட்டி பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக எதுவும் எடுத்தீங்களா? பணம் எடுத்திருந்தா உன்கிட்ட சொல்லாம எப்படி எடுத்துருப்ப மீனாச்சி? இல்ல மாமா, நம்ம பீரல தான் இருக்குன்னு. நான் எடுக்கல மீனாச்சி. பணம் இன்னும் அரேஞ்ச் ஆகல, அது விஷயமா தான் இப்ப கூட வெளியில போயிட்டு வரேன். ஆச்சரியமா இருக்க, இத்தனை வருஷத்துல ஒரு குண்டுசி கூட தொலைஞ்சது கிடையாது, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போகுது யாரு பணத்தை எடுத்துப்பா?